வணக்கம் இது உங்கள் கல்வி கதிர் இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு பிஎட் படிப்பு நிறுத்தத்திற்கான அறிவிப்பு என்சிடிஇ உத்தரவிட்டுள்ளது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம தகவலான எல்லோருக்கும் சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்க்கலாம் ஒருங்கிணைந்த நான்கு ஆண்டுகால எட் படிப்பு தற்காலிக நிறுத்தம் தேசிய ஆசிரியர் கல்வி குருமமானது அறிவிப்புள்ள அறிவிக்கப்பட்டுள்ளது பிஏ பிஎட் பிஎஸ்சி பிஎட் என்ற நான்கு ஆண்டு ஒருங்கிணைந்த படிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு தேசிய அளவிலான ஒரு பொது தேர்வு நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்படுது தமிழகத்தில் இதில் பல கல்லூரிகள் இந்த படிப்பை தொடங்கியுள்ள சூழ்நிலையில் தற்போது இந்த படிப்பு இந்த ஆண்டு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக என்சிடி அறிவுறுத்தியுள்ளது இதில் நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளாலும் கூடுதல் தரத்தை உயர்த்துவது போன்ற காரணங்களுக்காக இந்த முடிவை எடுத்துள்ளதாக க கருதப்படுகிறது நண்பர்களே மேலும் இது போன்ற படிப்புகளை ஏற்கனவே படித்து பிஎட் படித்து வேலை இல்லாமல் ஆசிரியர்கள் நிறைய பெறிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இது போன்ற ஒரு சில ஆண்டுகள் படிப்பை தரத்தை உயர்த்தி வழங்குவதன் மூலமாக ஆசிரியர் தேவை அதிகரிக்கும் தேவையற்ற குழப்பங்கள் குறையும் என்பதுதான் அனைத்து தேர்வுகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்துக் கொள்ளுங்க எல்லாருக்கும் நன்றிய குருவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ